கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த ப்ரோக்ராமை இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஃபஸ்ட் லைன் மட்டும் பார்த்துட்டு இந்த வசனம் தானே அப்படின்ட்டு போகாதீங்க, முழுசாக பாருங்கள். ஏன்னா எல்லாமே இது தீர்க்கதர்சன வார்த்தைகளாக தான் நாங்கள் பேசுகிறோம். அதனால் கத்தர் பேச சொல்கிற வார்த்தைகள் வேர்ட்ஸை நான் சொல்கிறதுனால நீங்கள் முழுசாக நீங்கள் கேட்டீங்கன்னாவே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் முழுசாக அதை பாருங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் 125:2 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கேட்கிறார் நம்மளை பார்த்து அவர் சொல்றார், நம்மளை சுற்றிலும் அவர் இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாராம்? பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாதே போல. பர்வதங்கள் அதாவது ஒரு சிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மதுரை சிட்டி இருக்குது, மதுரை சிட்டியை சுற்றிலும் நெருக்க ஒரு மலைகளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பர்வதங்கள் போது உயர உயரமான மலைகளை சொல்லப்படுகிறது. அந்த மலைகளாக இருக்கும்போது இந்த சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய காத்தோ ஒரு ஒரு பெரிய ஒரு எந்த ஒரு ஆபத்துமோ சீக்கிரமாக வர முடியாது. ஏன்னா சுற்றிலும் மதில் போல் அது சூழ்ந்துருக்குறோம். அது மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறான்னா, இதை கேட்குற உங்களுக்கும் சரி எனக்கும் சொல்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன, உங்களை சுற்றிலும் மதில்களை போல அவர் சூழ்ந்திருக்கிறாராம். நம்மளை சுற்றிலும் மதில்களை போல ஒரு மத அதாவது பர்வதங்களை போல சூழ்ந்திருக்கிறாராம். பர்வதங்கள்னா அதாவது ஒரு பர்வதம் கிடையாது, ஒரே ஒரு மலை அப்படின்லாம் கிடையாது, ஏகப்பட்ட மலைகள் இருக்குது நம்மளை சூழ்ந்து இருக்குதாம். அதெல்லாம் யாரா? கர்த்தரே அந்த மலைகளை போல இருக்கிறாராம். அப்படியானா ஏன்னா அல்ல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல அந்த ஞான கண்மலை கிறிஸ்து, அந்த கண்மலைக்கு எது ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகிறதுனா கிறிஸ்து. அந்த பர்வதங்களுக்கு எது ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகிறதுனா ஏசப்பா. ஓகே, இதுல பர்வதங்கள்னு சொல்லப்படும் போது பல வகையான பர்வதங்கள் இருக்குது. அப்ப இதுல வந்து நம்முடைய வாழ்க்கை சுற்றிலும் என்ன பர்வதங்களா இயேசப்பா இருக்கிறார் என்றால், ஆசீர்வாதமான பர்வதங்கள், பாதுகாப்பின் பர்வதங்கள் இதை சொல்லலாம். ஏன்னா அதுல எருசலேமை அதாவது பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல அப்படின்னா என்னன்னா, எருசலேமுக்கு எந்த தீங்கும் வராதபடி மலைகளால் சூழப்பட்டது இருக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கை சுற்றிலும் ஏசப்பா நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்காராம், மலைகளை போல சூழ்ந்திருக்கிறாராம், மலைகளை போல சூழ்ந்திருக்கிறாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையில் நீங்கள் சோர் விட்டுருக்கீங்க அப்படியானால் அந்த மலை உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இதில் ஃபைனான்ஸ் பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்களா, நோயினால் கஷ்டப்படுறீங்களா, அல்லது வீட்டில் ஏதோ ஒரு குறைவுனால பிள்ளை இல்லை அல்லது திருமணம் இல்லை ஏதோ ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்களா, ஏசப்பா சொல்கிறாரு அந்த மலையை நீங்கள் வந்து அவர் அந்த மலையாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார், அந்த பர்வதமாய் உங்கள் வாழ்க்கையில் நிற்கிறான்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு பர்வதம் வருங்க, அதாவது அப்படி ஒரு மழை வரும். சூழ்ந்திருக்கிறார், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லா நன்மைகளையும் அவர் வந்து சம்பாதித்து வைத்து விட்டாருங்க. அப்போ அந்த சம்பாதித்து வைத்திருக்க அந்த நன்மைகள் வந்து நம்ம சூழ்ந்திருக்குது, நம்மளை சூழ்ந்திருக்குது. உங்களை சொல்கிறீங்களே, இதை கேட்குற உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை சூழ்ந்து இயேசு சிலுவையில் செய்து முடித்த அத்தனை நன்மைகளும் உங்களை சூழ்ந்திருக்கிறது. இயேசு என்ன சிலுவையில் சுமந்து செய்து முடித்தார், உங்களுக்கு நித்தியமான பரிசுத்தத்தை உங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார், நித்தியமான ஆரோக்கியத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார், நீடிய ஆயிலை நித்திய வாழ்வு நித்திய செழிப்பு எல்லாத்தையும் அவர் சிலுவையில் உங்களுக்கு சம்பாதித்து வைத்துள்ளார். உங்களுக்கு என்னத்தில் நீங்கள் அடிமையில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு விடுதலைங்கிறத அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிறதாம். ஆனால் அந்த அதை குறித்த
ஆனா நம்மளோட ஒரு தெளிவு இல்லாதனால நாம் அதை இல்லாத போலே நினைக்கிறோம். நம்ம இல்லாதன்னு நினைக்கிறதுனால நம்மளுடைய நினைவுகள் மூலமாக பிசாசு நமக்குள் கிரியை செய்கிறான். இதுதான் நடக்கிறது. இன்னைக்கு ரொம்ப கடன்லால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏசப்பா சொல்றத கேள்விலே அந்த கடனை ஏசப்பா சிலுவில ஏற்கனவே முடித்து விட்டார். கடனை எப்படி முடித்தார் நீங்க தானே கேட்பீங்க? செழிப்பு எனக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்பீங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு எல்லா வித ஆசீர்வாதம், நீங்க போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்க வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீயோ கடன் வாங்குவதில்லை, நீயோ கடன் கொடுப்பார். இதெல்லாம் வந்து அவர் சிலுவையிலே இந்த வாக்கு தத்தங்கள்லாம் வந்து நிறைவேறும்படியா அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்காரு. அப்ப சிலுவையில அறையப்பட்டிருக்கனால அந்த ஆசீர்வாதம் உங்க பக்கத்துல மலை போல நிக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க கடன்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நினைவு, ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதனாலதான். அப்ப இன்னைக்கு நான் சொல்லும் போது இதை கேளுங்க, ஏசப்பா நீ என்னை குறித்து என்ன சொல்லியிருக்காருன்றா, நான் கடன் வாங்குவதில்லைன்னு. ஆனால் நான் கடன் வாங்க மாட்டேன், ஏசப்பா என்னோட கடன்களை சிலுவிலை செய்து முடித்து விட்டார், எனவே இந்த கடன்களை அடைப்பதற்கான எல்லா வழிகளையும் எனக்கு திறந்து தருவார் அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தைகள் நீங்க திரும்ப திரும்ப நீங்க இப்படி அறிக்கை செய்யும் போது உங்க வாழ்க்கையில சீக்கிரமா அந்த கடன்கள் மூடப்படும். நீங்க செழிப்புள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்களுக்கு பணம் ஒரு ஊற்று போல் வரும், செழிப்பு ஒரு ஊற்று போல் பொங்கி வருவதை நீங்க பார்ப்பீங்க. இதை நான் செழிப்புக்கு மாத்திரம் சொல்லல, உங்க வாழ்க்கையில இருக்க ஆரோக்கியத்துக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில இருக்க குறைவுகளுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னும் குறைவுல இருக்கீங்க, இன்னும் திருமணம் ஆகவில்லைங்கிற குறைவா, உங்க பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே, நல்ல குடும்பம் செட்டில் ஆகலையேங்கிற ஒரு குறைவுல இருக்கீங்களா, அல்லது ஒரு உங்க சரீரத்துல எப்படி ஆரோக்கிய குறைவுனால நான் கஷ்டப்படுகிறேன் இருக்கீங்களா, அந்த குறைவுக்கான நிறைவு இயேசு சிலுவிலே செய்து முடித்து விட்டா. எனவே அது உங்க கிட்டதாங்க இருக்குது, பருவதம் போல அது சூழ்ந்து உங்களை சூழ்ந்து இருக்குது. எனவே அதை நீங்க விசுவாசித்து இன்னைக்கு சொல்லுங்க, இயேசு சிலுவையிலே என் குறைவை நீக்கி விட்டார், எனவே நான் இந்த பிரச்சனையில சிக்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது உங்க வாழ்க்கை மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. நீங்க தொடர்ந்து அறிக்கை செய்யுங்க, இயேசப்பா எனக்கு இன்னைக்கு நீர் எனக்கு ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த விடுதலை நான் சுதந்திரித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. என்னை சூழ்ந்தது இருக்குது, பர்வதங்கள் போல இருக்குதாங்க, பர்வதங்கள் போலனா பெரிய பெரிய பர்வதங்கள், எப்படி சின்னது இல்லைங்க பெருசு. அப்போது ஒரு பர்வதத்துக்கு நம்ம எவ்வளவு குட்டி குட்டியா தான் இருப்போம். ஒரு மலையை பெரிய மலையை உங்க முன்னாடி கற்பனை செஞ்சு பாருங்க, அந்த மலைக்கு முன்னாடி நிற்கும் போது நீங்க எவ்வளவு பெரிய ஆள் குட்டியோன்னு. அப்ப அவர் வந்து ஒரு குட்டியோன்னு ஆளாக நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கார் சிறுவையில, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அவர் நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுன்னு அவர் விரும்புகிறார், அவர் சொல்லி இருக்கிறார், அதை உங்களுக்கு கொடுத்து விட்டேன்னு. அதை நீங்க எடுத்துக்கொள்வது உங்களோட விசுவாச வார்த்தையால் எடுத்துக்கொள்வீர்கள். நீங்க அறிக்கை செய்யுங்க, நீங்க அறிக்கை செய்து அது விசுவாச வார்த்தையால் அதை எடுத்துக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பர்வதங்களை குறித்து கர்த்தர் நன்மைங்கிற பர்வதம் தான் அதை சொல்றாரு. இந்த நாள்லன்னு உங்க வாழ்க்கையில நன்மைங்கிற பர்வதம் இருக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்க இமேஜின் பண்ணி அதை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு செழிப்புங்கிற பர்வதம் இருக்கு, உங்களுக்கு ஆரோக்கியங்கிற பர்வதம் இருக்குது, அதெல்லாம் உங்களை சூழ்ந்து இருக்குதாங்க. எவ்வளவு நல்ல ஆசீர்வாதங்கள் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து வைத்திருக்கார் பாருங்க. ஹலலூயா ஹலலூயா. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அன்பான தேவ பிள்ளையிலே இதை கேட்கிற அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்பே 2000 வருடங்களுக்கு முன்பு நான் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நம்ம அப்பாவாகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்துள்ளார். அதை உங்க வார்த்தையில அதை நம்பி அதை அறிக்கை செய்து நீங்க அதை இன்றைக்கே எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்க வாழ்க்கையில இன்னையில இருந்து செயல்படுவதை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போது நான் உங்களுக்காக இந்த ஜெபிக்க போகிறேன். அந்த பர்வதங்கள் உங்கள் முன்னாடி இருக்கிறத நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. அதை நம்ம ஒன்று கூடி அறிக்கை செய்து அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு இன்னைக்கு எது வியாதியில நீங்க கஷ்டப்படுறீங்களா, அந்த வியாதி இருக்கிற இடத்துல உங்க கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. ஏன்னா ஏசப்பா 2000 வருடத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலை நீங்க இது நாள் வரைக்கும் அறியாமல் இருந்ததுனால் அதை நம்ம அனுபவம்
அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு நாம் அனுபவிக்க போகிறோம். எனவே இன்றைக்கு நீங்கள் இணைஞ்சு நாம் அதை கட்டவிழ்த்து விட போகிறோம். இன்றைக்கு அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் ஜெபிக்கலாம், அன்புள்ள இயேசப்பா இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேப்பா. இந்த நாளில் கூட அப்பா இதை பார்க்குற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் சுவாமி. இன்றைக்கு நீங்கள் தீர்க்க தரிசனமாக எங்களோடு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல உண்மை நம்பி இருக்கிற அப்பா, உண்மை நம்பி இருக்கிற எங்களை சுற்றிலும் நீங்கள் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எனவே எங்களை நீங்கள் சுற்றில் இருக்கிறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக எங்களோடு இருக்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆமாப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. அப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடாது, இந்த தரித்திரம் இருக்கக்கூடாது. எனவே இப்பொழுது நான் யார் யார் என்னோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக அவருடைய சமூகத்தில் வருகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்திற்கு எல்லா வியாதிகளும் நீங்கி போவதாக என்று சொல்கிறேன். எஸ்பெஷலி தோள்பட்டை வழியினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கட்டளத்தில் சொல்கிறேன், விடுதலை வருவதாக என்று சொல்லுகிறேன். முதுகில் பேக் பெயின், அதுக்கு பின்னாடி இடுப்பு பகுதியில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, வழியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை சொல்லுகிறேன். விடுதலை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். அதே போல இயேசுவின் நாமத்தினாலே உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்க எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக என்று சொல்லுகிறேன். இதில் கூட பார்க்குற ஒரு சிலர் செருப்பு போட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க, உங்கள் கால் வீங்கி சில வேதனையில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. புண்களினால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், அந்த புண்கள் ஆறுவதாக, அந்த வீக்கங்கள் வற்றுவதாக என்று சொல்லுகிறேன். அப்பா நன்றி நன்றி. தரித்திரங்கள் மாறுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறுவதாக இப்பொழுதே. இதே மாதிரி யார் யார் பேபிக்காக நிற்கிறார்களோ இப்பொழுது அவங்க கற்பங்களில் பேபி உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது விடுதலை சொல்லுகிறேன், விடுதலை அவர்களுக்கு வருவதாக என்று சொல்லுகிறேன். அப்பா அம்மக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அப்பா அம்மக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, உங்கள் ஜபத்தை கேட்டேன், நாங்கள் விடுதலை சொல்லியிருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் விடுதலை வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஆபியானவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தான் பிதாவே. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் எனக்கு தெரியும். கத்திரிக்கு நம்மளோடு பேசினார். எனவே இதை நீங்கள் கேளுங்க, மற்றவங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். God bless you.